திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி பூழியர்கூன் வெப்பொழித்தம் புகழியர்க்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி தொல்லை பிரவி சூழும் தழை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதேம் எல்லை மருவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் அடியார்கள் அனைவருக்கும் எனது படிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன் தேரின் ஒரு பகுதியாக சிவபுராணம் எனப்படும் அகவலின் முதல் நாற்பத்தி ஒன்பது வரிகளை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது பெருமகனின் புகழையெல்லாம் எடுத்துரைக்கும் மணிவாசகடிகளார் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம் பெருமான் என்று கூறுகின்றான் பெருமான் மறைந்திருக்கின்றான் விண்ணோர்களின் செருக்கு காரணமாக அவர்கள் கண்களுக்கு புறப்படாமல் மறைந்திருக்கின்றான் மண்டோர்களின் நிலை யாது அதைத்தான் அடுத்து ஒரு மடிகளில் சொல்கின்றான் தன்னையும் மன்னோரில் ஒருவனாக பாவித்து தனது நிலையை குறிப்பிடுவதன் மூலம் அடிகளார் மன்னோர்கள் எதனால் சிவபெருமானை அறிய முடியாமல் இருக்கின்றனர் அறியாமையில் ஆழ்ந்து கிடக்கின்றனர் என்று கூறுகின்றார் வல்வினையின் தந்தை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவும் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புறத்தோல் போர்த்தெங்கும் புழுகழுக்கு முடி மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருவும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி என்று தன்னோட சிறுமைத்தன்மை எத்தகையது என்று குறிப்பிடுகின்றார் அந்த சிறுமைத்தன்மைக்கு காரணங்கள் யாவை என்பதையும் இந்த அடிகளில் அடிகளார் குறிப்பிடுகின்றார் அவற்றை நாம் சற்று விவரமாக சிந்திப்போம் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருள் தான் எப்படிப்பட்டவன் வலிய வினைகளால் பிடிக்கப்பட்டு இருப்பவன் வலிய வினைகள் என்று கூறுகின்றார் மிகவும் வலிமை வாய்ந்த வினைகள் அந்த வினைகளை உயிர்கள் நுகர்ந்து தான் சிறிது சிறிதாக கழித்து கொள்ள முடியுமே தவிர அந்த வினைகளை முற்றிலுமாக கழித்து கொள்வதற்கோ அடக்கி வைப்பதற்கோ அந்த உயிருக்கு ஆற்றல் இல்லை இறைவன் ஒருவனுக்குத்தான் உயிருடன் பிணைந்துள்ள வினைகளை அகற்றுவோம் முற்றிலும் அடக்கி கட்டுப்பாட்டுக்குள் வைக்கவோ ஆற்றல் உண்டு உண்டு வேறு எவருக்கும் அத்தகைய ஆற்றல் இல்லாததால் வல்வினை என்று குறிப்பிடுகின்றார் வேறு எவர் என்று தொடர்கள் பிரமன் திருமால் உள்ளிட்ட அனைத்து தேவர்களும் அடக்கம் வல்வினையின் தன்னை அந்த வல்வினைகள் என்ன செய்கின்றன மறைந்திட மூடிய மாய இருளை இறைவனை பற்றிய ஞானம் அதாவது பதி ஞானம் என்று சொல்கின்றோம் அல்லவா அந்த பதிஞானம் மறைந்திட இறைவனை பற்றிய சிந்தனைகள் நமது உள்ளத்தில் தோன்றாத வண்ணம் அந்த விலைகள் மறைத்து மூடிவிடுகின்றன மறைந்திட மூடிய மாய இருளை மாய இருள் என்று கூறுகின்றார் இங்கே அந்த மாய இருளை எவ்வாறு இறைவன் உயிர்களுடன் பிணைத்திருக்கின்றான் அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி அறம் என்றால் புண்ணியம் பாவம் என்றால் நாம் அனைவரும் அறிவோம் புண்ணியம் பாவம் ஆகிய இரு தன்மையுடைய பலன்களை விளைவிக்கும் வினைகளால் அந்த கயிற்றினால் அந்த வினைகளை உயிருடன் இருக பிடித்து கட்டியுள்ளான் இறைவன் அறம்பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி கயிறு என்று கூறுகின்றான் நல்வினைகள் தீவினைகள் என்று சொல்வோம் தீவினைகள் தானே நமக்கு தீயவை புரிகின்றன நல்வினைகள் நமக்கு நல்ல பயனைத்தானே கொடுக்கின்றன அவற்றையேன் கயிறு என்று ஒப்பிட வேண்டும் என்று ஐயம் நமக்கு தோணலாம் நல்வினையாக இருந்தாலும் அது நமக்கு நல்ல பயன்களையே தருவதாக இருந்தாலும் அந்த நல்வினையால் ஏற்படும் இன்பங்களை உயிர்கள் அனுபவித்து துய்க்கும் போது அந்த நல்வினைகள் மேலும் மேலும் உயிர்கள் ஆகாமிய வினைகள் சேர்த்து கொள்வதற்கு வழிவகுக்கின்றன தீய வினைகளும் ஆகாமிய வினைகளை மேலும் மேலும் சேர்த்துக்கொள்வதற்கு வழிவகுக்கின்றன எனவே புண்ணியமாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி அந்த புண்ணிய பாவங்கள் நமக்கு விளைவிக்கும் இன்ப செயல்களாக இருந்தாலும் சரி துன்ப நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அவை அனைத்தும் ஒரு விதத்தில் விலங்காகவே செயல்பட்டு நம்மை மேலும் மேலும் வினைகளை சேர்த்து கொள்ள தூண்டுகின்ற காரணத்தினால் இரண்டையுமே அருங்கையிற்றால் கட்டி என்று கூறுகின்றார் வலிமை வாய்ந்த கயிறுகள் அவை எளிதில் அறுத்து கொள்ள முடியாத கயிறுகள் அவை இறைவனைப் பற்றி தியானத்தில் ஆழ்ந்து இறைவனின் அருளால் மட்டுமே அவைகளை நீக்கிக் கொள்ள முடியும் என்பதால் அருங்கயிறு என்று கூறுகின்றார் அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி புழு தோல் போர்த்தேங்கும் புழு அழுக்கு மூடி புழு அழுக்கு என்று கூறுகின்றார் புழுக்கள் நெழுகின்ற வண்ணம் அழுக்கு நமது உடலுள்ளே நிறைந்து கிடக்கின்றது அந்த சீழ் சளி ரத்தம் ஆகிய அனைத்தும் புழுக்களுக்கு இருப்பிடமாக உள்ள மலங்கள் மேலும் பலமும் நமது உடலில் நிறைந்து கணக்கப்படுகின்றோம் இவை அனைத்தையும் வெளியே தெரியாத வண்ணம் ஒரு அழகான தோல் சட்டையை அந்த உடலின் மீது பூர்த்தி இந்த அனைத்து அழுக்குகளும் வெளியே தெரியாத வண்ணம் இறைவன் மரத்தில் மறைத்திருக்கின்றான் அதைத்தான் இங்கே புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலம் ஷோரூம் ஒன்பது வாயிற்கூடியலை என்று கூறுகின்றார் சோறும் என்றால் ஒழுகும் என்று அர்த்தம் மலம் ஒழுகுகின்ற ஒன்பது வாயில்கள் என்று கூறுகின்றார் இரண்டு கண்கள் மூக்கின் இரண்டு துவாரங்கள் இரண்டு காதுகள் வாய் கருவாய் எருவாய் எனப்படும் இந்த ஒன்பது துளைகளை கொண்டவை மனித உடல்கள் கண்களிலிருந்து புளிச்சை அழுக்காக வெளிப்படுகின்றது காதுகளில் அழுக்கு சேர்கின்றது மூக்கின் வழியாக சளி எனப்படும் அழுக்கு வெளிப்படுகின்றது வாயிலில் ஊத்தை என்று சொல்லப்படும் அழுக்கு இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் எருவாய் கருவாய் ஆகிய இரண்டும் அழுக்கை நமது உடலில் உள்ள மலத்தினை வெளியே தள்ளும் கருவிகளாக செயல்படுகின்றன இதன் மூலம் ஒன்பது வாயில்கள் கொண்ட இந்த உடலில் அந்த ஒன்பது வாயில்களுமே மலத்தை வெளிப்படுத்தும் கருவிகளாக இருப்பதை நாம் உணர்கின்றோம் மலம் ஒழுகும் தன்மை உள்ள வாயில்களாக இவை அனைத்தும் இருக்கும் தன்மையைத்தான் இங்கே மணிவாசக அடிகளார் மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை என்று கூறுகின்றார் குடில் என்றால் குடிசை என்று பொருள் மனித உடலாகிய குடிசைக்கு மனித உடலாகிய இல்லத்திற்கு ஒன்பது வாசற்படிகள் உள்ளன அவைதான் இங்கே குறிப்பிடப்படுகின்றன மலம் சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மலங்க என்றால் கலங்க என்று பொருள் புலனைந்தும் வஞ்சனையை செய்கின்றன என்று கூறுகின்றார் புலன்கள் அனைத்தும் வஞ்சனையை செய்கின்றன என்று ஏன் கூறுகின்றார் அடிகளார் சற்று சிந்திக்கத்தக்கது இறைவன் உயிரை அந்தந்த உயிர்கள் ஈட்டிக் கொண்டுள்ள விலைகளுக்கு தகுந்தாற்போல் போல் உள்ள உடலுடன் பிணைக்கின்றார் அந்த உடலுடன் பிணைக்கும் இறைவன் அந்த உடலுக்கு கருவி கரணங்களை அருளுகின்றான் எதற்காக இந்த கருவி கரணங்கள் அளிக்கப்படுகின்றன அறிவு கருவிகள் என சொல்லப்படும் மெய்வாய் கண் மூக்கு செவி மற்றும் தொழிற்கருவிகள் என்று சொல்லப்படும் கை கால் வாய் எருவாய் கழு கருவாய் இவை அனைத்தையும் இறைவன் அளிக்கின்றான் எதற்காக அளிக்கின்றான் இந்த அறிவு கருவிகளை பயன்படுத்தி கொண்டு உயிர்கள் இறைவனை பற்றிய மெய்யறிவினை நாளுக்கு நாள் மேன் மேலும் வளர்த்து கொண்டு அந்த இறைவனின் திருவடிகளை சென்று சார்வதையே தனது நோக்கமாக கொண்டு அந்த வழியில் செயல்பட வேண்டும் அவ்வாறு உயிருக்கு உதவுவதற்காகத்தான் இந்த ஐந்து ஞானேந்திரியங்கள் என்று சொல்லப்படும் அறிவு கருவிகளை இறைவன் உடலுடன் இணைத்துள்ளான் ஆனால் உண்மையில் நடப்பது என்ன உயிர் அந்த கருவிகளை ஆட்கொண்டு அந்த கருவிகளை தனது விருப்பம் போன்று தனது உயர்ந்த நோக்கத்தினை அடையும் பொருட்டு அந்த கருவிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறு தக்கவாறு அனைத்து கருவிகளையும் உயிர் பயன்படுத்தி கொள்ளும் நிலையில் உள்ளதா என்று கேட்டால் பெரும்பாலான உயிர்களுக்கு இல்லை என்ற பதில்தான் நமக்கு கிடைக்கின்றது ஏன் அந்த உயிர்கள் எல்லாம் அந்த அறிவு கருவிகளுக்கு அடிமையாக மாறி அந்த கருவிகளுக்கு இன்பம் சேர்க்கும் செயல்களில் ஈடுபடுகின்றன எதை பார்த்தால் இன்பமோ அந்த காட்சியை காண வேண்டும் என்பதற்காக கண்கள் உயிரினே ஒருபுறம் இழுத்து செல்கின்றது இரண்டு காதுகளும் தான் எதை கேட்டால் தனக்கு இன்பம் என்று நினைக்கின்றதோ அந்த வழியில் உயிரை கட்டாயமாக தள்ளி கொண்டு செல்ல முயற்சி செய்கின்றது மூக்குகள் எதனை நுகர்ந்தால் தனக்கு இன்பம் உணர்ச்சி பெருகுமோ அதனையும் நுகர வேண்டுமென்று மூக்குகள் துடிக்கின்றன அதற்காக உயிர்களை அந்த வகையில் செயல்படுத்துகின்றன வாய் எதை சுவைத்து தின்றால் தனக்கு இன்பம் அதிகமாக இருக்கும் என்பதை அறிந்த வாய் அந்த வழியில் அவ்வாறு தான் உட்கொள்ளும் பொருள் உயிருக்கு நன்மை பயக்கின்றதா இல்லையா என்பதையும் ஆராயாமல் அதை உட்கொள்ள துடிக்கின்றது தோல் அதாவது உடல் என்று சொல்கின்றோமே அந்த உடல் தான் இன்பமடைய வேண்டும் என்பதற்காக உயிரை தனது வழியில் இழுத்துச் செல்கின்ற இழுத்துச் செல்ல முயற்சி செய்கின்றது இவ்வாறு ஐந்து கருவிகளும் தத்தம் வழியிலே சென்று அவைகள் செல்லும் வழிகள் அனைத்தும் வேறு வேறானவை தத்தம் வழியிலே சென்று தமக்குரிய தனிப்பாதைகளில் அந்த உயிரினை இழுத்து கொண்டு சென்று உயிரின் நோக்கம் நிறைவேற முடியாமல் அவைகள் தடுக்கின்றன அது மட்டுமா உயிரினை தங்களுக்கு அடிமையாக்கிக் கொள்கின்றன இந்த ஐந்து கருவிகளும் உயிருக்கு அடிமையாக தான் இருந்து உயிருக்கு உதவுவது போக உயிரை சர்வநாசத்திற்கு அழைத்து செல்லும் கொடிய பணியாட்களாக இந்த ஐந்து கருவிகளும் செயல்படுகின்றன இதைத்தான் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய என்று கூறுகின்றார் அவைகள் செய்ய வேண்டிய செயல் என்ன உயிர் எப்படி விருப்பப்படுகின்றோ அந்த வழியில் செயல்பட்டு உண்மையான மெய்ப்பொருளாகிய பெருமானை பற்றி மேலும் மேலும் அறிந்து உயிர் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்ய வேண்டிய கருவிகள் அந்த நோக்கத்தை முற்றிலும் மறக்கடித்து உயிரினை தங்கள் தங்கள் தாங்கள் விரும்பும் பாதையில் இழுத்துக்கொண்டு செல்வதால் அவற்றை வஞ்சனை செய்யும் கருவிகள் என்று கூறுகின்றார் மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் என்று கூறுகின்றார் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு யாது தனக்கு நன்மை பயப்பது எது தீமை பயப்பது எது என்பதை புரிந்து கொண்டு தமக்கு தீமை பயப்பனவற்றை முழுவதுமாக தவிர்த்து நன்மை பயக்கும் பொருட்களையே நாடி தனக்கு நன்மை அளிக்கக்கூடிய செயல்களையே செய்து கொண்டிருக்கின்றவன் மனிதன் அதனால்தானே அவனை பகுத்து அறியும் பண்பினை உடையவன் ஆறறிவு படைத்தவன் என்று கூறுகின்றார் ஐந்து அறிவு என்பது ஐந்து பொறிகளால் விளையும் அறிவு ஆறாவது அறிவு படைத்தவனாக இறைவன் விளங்குகின்றான் ஆனால் பெரும்பாலான சமயங்களில் மனிதன் அந்த ஆறாவது அறிவினை பயன்படுத்தி கொண்டு அந்த உயிருக்கு தேவையான செயல்களில் ஈடுபடுவதை இந்த புலன்கள் எல்லாம் தடுக்கின்ற காரணத்தினால் மனிதன் விலங்காக மாறிவிடுகின்றான் ஆறாவது அன்று அறிவு என்பது ஒன்று இருந்தும் அதனை பயன்படுத்தாத காரணத்தினால் ஆறறிவு அற்ற ஆறாவது அறிவு அற்ற விலங்குகள் செயல்படுவது போன்று இவரும் அந்த பொறிகளின் வழியே செயல்பட்டு பொறிகள் இன்பமடைய வேண்டும் என்பதற்காகவே தான் உழைக்கத் தொடங்குகின்றான் இதைத்தான் இங்கே விலங்கு மனத்தால் என்று கூறுகின்றான் அந்த விலங்கு மனமுடைய காரணத்தினால் என்ன ஆகின்றது விலங்கு மலத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியேனாக தான் மாறிவிட்டேன் என்று கூறுகின்றார் விலங்கு மலத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி இறைவனுடன் நாம் அன்பு என்ற உணர்வு கொண்டு அவனுடன் கலந்திருக்க வேண்டும் அவன் அடியான் நாம் அடியார்கள் அவன் இறைவன் என்ற உணர்வு நம்முள் தோன்ற வேண்டும் அவன் பால் அன்பு வைத்து இறைவன் பால் வைக்கும் அன்புதானே பக்தி என்று அழைக்கப்படுகின்றது அந்த பக்தியை வைத்து எப்பொழுதும் அவனை தியானித்து நமது மனதிலுள் அவனை நிலையாக நிலைநிறுத்தி கொண்டு அவனுடன் நாம் கலக்க வேண்டும் அவ்வாறு அவனுடன் கலப்பதற்கு நமக்கு அருள் புரியும் உதவி புரியும் அந்த அன்பினை நாம் மேன்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் அத்தகைய அன்பினை வளர்த்து கொள்ளாமல் தான் இருந்ததாக இறைவனுடன் கலந்து நிற்க உதவி புரியும் அன்பினை தான் வளர்த்து கொள்ளாமல் இருந்ததாக இங்கே கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இலாத என்று தன்னை குறிப்பிடுகின்றார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே என்று தெரிஞான சம்பந்தர் நமச்சிவாய பதிகத்தின் முதல் பாடலில் கூறுவதை நாம் அனைவரும் அறிவோம் காதல் கொள்ள வேண்டும் காதல் என்றால் என்ன அடுத்தவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பு நாளுக்கு நாள் குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்குமானால் அந்த அன்பினைத்தான் காதல் என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் அத்தகைய காதல் நமக்கு இறைவன் பால் ஏற்பட வேண்டும் காதல் ஏற்பட்ட பின்னர் அந்த காதலின் காரணமாக கல் நெஞ்சமாக இருக்கின்றதே அந்த நெஞ்சம் உருகி கசிய வேண்டும் அந்த நெஞ்சத்திலிருந்து அன்பு கசிந்து ஒழுக வேண்டும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அந்த இதயத்தின் உள்ளே அன்பு எனப்படும் அந்த உணர்வு கசிய தொடங்க கசிய கசிய மேல் மேலும் கசிய கசிய நமது கண்கள் அந்த அதனை வெளிப்படுத்துகின்றன கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகுகின்றது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அவனது திருநாமத்தை நாம் ஓத வேண்டும் அவனது திருநாமத்தை நாம் சொல்ல வேண்டும் அவனுக்கு உகந்த திருப்பணிகளை நாம் செய்ய வேண்டும் அவ்வாறு தான் இல்லாத தன்மையைத்தான் கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இழாத நாயேன் என்று சொல்கின்றார் கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத நாயேன் என்று சொல்கின்றார் நாயேன் என்று பல இடங்களில் மணிவாசகடிகளார் தன்னை குறிப்பிட்டுக் கொள்வதை நாம் திருவாசக பாடல்களில் காண்கின்றோம் நாயேன் என்று ஏன் தன்னை மணிவாசகடிகளார் குறிப்பிட்டுக் கொள்கின்றார் என்பதற்கு திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் மிகவும் அழகாக ஒரு விளக்கத்தை அளிக்கின்றார் அந்த விளக்கம்தான் யாது நாய் மிகவும் நன்றி உடைய பிராணி அதனை எவரும் மறுப்பதில்லை அது மட்டுமல்லாமல் நாய் தனது எஜமான் எந்த உருவிலில் வந்தாலும் அதனை கண்டுகொள்ளும் ஆற்றல் உடையது அந்த இரண்டு குணங்களையுமே எந்த உயிரும் பற்றி கொண்டு அவற்றின் வழியே செயல்பட வேண்டும் அப்போது தானே நம்மை படைத்து காத்து நம்மை தொடர்ந்து பாதுகாத்து வரும் இறைவனுக்கு நன்றி கூறுபவர்களாக நாம் இருக்க முடியும் அது மட்டுமின்றி இறைவன் எங்கு இருந்தாலும் அவனை உணரக்கூடிய தன்மையும் நாம் பெற முடியும் எனவே நாயின் இறந்து இந்த இரண்டு குணங்களை உயிர்கள் பெறுவது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது அதே சமயத்தில் நாய்க்கு இருக்கும் மற்ற ஒரு கீழ்மை குணத்தை நாம் பின்பற்றக்கூடாது அந்த கீழ்மை குணம்தான் யாது என்பதைத்தான் வாகீச கலாநிதி கே வா ஜெகநாதன் அவர்கள் மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார் அந்த நாயினுக்கு இருக்கும் கீழ்மை குணம்தான் என்னே அந்த கீழ்மை குணத்தை மனிதன் கொண்டிருப்பதால் அந்த உயிருக்கு எந்த விதமான கெடுதிகள் உண்டாகின்றன என்பதையெல்லாம் அடுத்த பதிவில் சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி